வாங்க, இது ராத்திரி கழுவி வச்ச தண்ணி உளுந்தும் வரகரிசியையும். ஸோ அப்போ ஒரு கிழங்கு, இது ஒரு இன்டோர் கிளினிக்கில் ஒரு பப்பா கண்டுண்டு இந்த வருஷம் தான் முளைச்சது. நான் வந்தவுடனே தண்ணி வெளியில் கொண்டு போய் ஊற்று கொண்டு வருவேன். இது இடையில வாங்கிடும் தண்ணி என்னட்ட கொஞ்சமாக. இதை என்னுடைய தூதுவளை சின்ன, நான் அந்த பழைய மரம்ன்ட்டு சொன்ன, சத்தா எல்லாத்துல வளருதில்லை வளருது இல்லையாண்டு. இதுக்கும் இப்படி தான் நான் இறங்கி கிச்சனால் இறங்கினோடனே இவையெல்லாம் கிட்ட நிற்கலாம். அப்போ இவைக்கு கொண்டு வந்து தான் ஊற்றுறது, இவங்களுக்கு தான் ஊற்றுறது. அப்போ பாருங்க சொலிப்பேன். வாங்கோ, நாங்கள் இன்றைக்கு வரகு இட்லி அழைக்க போகிற நாளைக்கு இரவுக்கு. அப்போ இப்போ இன்றைக்கு இரவு வந்து உளுந்து நனைய விட போகிறேன். உளுந்தும் வரகும் அதே கப்பாலே, ஒரு கப் உளுந்து எடுத்தனான் அதே கப்பால் வரகு ஒரு கப், இன்னும் ஒரு கப்பு போடலாம். வரகு எஸ் போடுவோம். ஒரு கப் உளுந்தண்டு சொன்னால் இன்னும் ரெண்டு கப் வரகு அரிசி போடலாம். தனியாக வரகுல தான் இட்லி அவிக்க போகிறேன், வேறு ஒன்றும் கலக்க போகிறதில்லை. மற்றது கொஞ்சம் போல் வெந்தயம் போட போகிறேன். வெந்தயம் போட்டால் அந்த செமிபாடுகள் எல்லாத்துக்கும் வெந்தயம் நல்ல வண்ட வழியால் வெந்தயம் போட்டு ஊற வைக்க போகிறேன். இனி இந்த உளுந்தையும் வரகுட்லியும் பார்ப்போம். இனி பார்த்தீங்கன்னா இதை ஊற வைக்க வேணும் தண்ணி விட்டு நல்ல வடிவா நல்லா பிசைஞ்சு கழுவி ஊற்றி போட்டு இந்த தண்ணியை வெளியில் ஊற்றக்கூடாது. ஒரு வாளியில் எடுத்து வச்சோம்டா பிறகு இந்த தண்ணியை எடுத்து கண்டு கழுந்து கொண்டே விடுவேன். நான் இந்த தண்ணியை வந்து சிங்கிக்குள்ளே ஊற்றி விடக்கூடாது. எடுத்து வச்ச நாங்கள் எங்களோட கண்டுகளுக்கு மூத்தலாம், பறவையும் வளர்ந்துடுவோம். எங்களுக்கும் உளுந்தும் பிறகு நல்ல சத்தாக இருக்கும். நல்ல சத்தான இட்டலியாக விற்போம்னா அன்றைக்கி அப்பிக்க பார்ப்போம். இந்த கழுவின தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நாங்களுக்கு எங்களோட கண்டுகளுக்கு கொண்டு போய் ஊற்றலாம். இப்போ எங்களுக்கு இரவு 10:30 நேரம். இப்படி 2-3 தரம் இதை கழுவி எடுத்து இதுக்கு ஊற்றி கொடுத்தான் நல்ல தண்ணியில் அதை ஊற விடுவேன். நான் இன்றைக்கு வரகு இட்லி அவிக்க போகிறேன். இது வந்து வரகு அரிசி அண்ட் வெந்தயம் ராத்திரி நனைய விட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதை இப்போ நல்ல வடிவாக பட்டு போல் அரைக்க போகிறேன். இது நான் நல்ல வடிவாக கழுவித்தான் நனைய வச்சினான். அப்போ இனி கழுவக்கூடாது. இனி இந்த வரகரிசியை பட்டு போல் அரைப்போம். வரகையும் உளுந்தையும் சேர்த்து அரைப்போம். இட்லி அண்ட வழியாக கொஞ்சம் தண்ணி குறைச்சி தான் அடிக்கணும். மனத்திலே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நான். பறிக்கு சொல்லி தோன்றது பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லை. பாருங்கோ, இப்போ நல்ல பட்டு போல அறப்பட்டுட்டது. இப்போ நல்ல வடிவாக எல்லாம் எடுத்து சட்டிக்குள்ளே ஊற்றி கொண்டு நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வரகும் வரகரிசியும் உளுந்தும் வடியாக பட்டு போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பையே குழச்சி வைக்க வேணும். இட்லிக்கு நல்ல வடிவாக சேர்த்து வரணும். நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். குழச்சி வைப்பேன். வச்சுட்டு இனி அவிக்கிக்கு ஆட்டுறேன். இந்த பதம் ஓகே. இப்படி இட்டலி தட்டில் வா கேட்க இந்த பதம் ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாமேனுண்டா
குளிச்சு கொண்டு வரைக்குள்ள இவர் அருகி வந்துடுவார். மதப்பாடியால் கொஞ்சம் போல தண்ணி விடுவோம். வடியாக சேர்த்து குழச்சிட்டு அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்க. இதுதான் குழச்சி வைக்கின்ற பதம். இனி வந்து இந்த குழச்சி வச்சிருக்கிற மாவை வந்து மூடி போட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல வைப்போம். இப்படி வைப்போம். வச்சு போட்டு நீ அவிக்கேக்க ஹாட்டுறேன். நான் இப்போ 9:30 விடிய பின்னேற 7 மணிக்கு தான் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வரகு இட்லி அவிக்க போகிறேன். காலமே எல்லாம் வடிவாக குழச்சி வச்சுட்டேன். இனி வந்து நான் இந்த இட்லியை வந்து மாவை வந்து இந்த ஒவ்வொரு தட்டுக்களையும் போட போகிறேன். மாவை விளக்குறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல எண்ணெயை விட்டு இந்த தட்டில் துடைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து வழியாக கலரும். இது ஒலிவ் ஆயில் தான் நல்லது. இனி பாருங்க இட்லியை அப்படி மாவு ஒன்றும் கரைக்க தேவையில்லை. அப்படி இதுக்கு ஆக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பெல்லாம் போட்டு தான் குழச்சி வச்சினேன். உளுந்தும் வரகும் வெந்தயமும் தான், வேறு ஒன்றுமே நான் போடல. மூடுவோம். அதை எடுத்து இப்படி இந்த ஜாருக்கு போடுவோம். இந்த கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் அரைப்படைக்கு நல்ல ஒரு டேஸ்டாக வரும். அதுக்கு பிறகு வந்து சட்னிக்கு வந்து செத்த மிளகாய். அதுக்கு பிறகு புளி. அதுக்கு பிறகு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக திரி வச்சுக்கிறேன். அதையும் போடுவோம். போட்டுட்டு காரசாரமான சட்னி ரெடி. பாப்பம் இட்லி அவிஞ்சிட்டு ஒன்று நல்லா அவிஞ்சு தான் இருக்குமா. இப்படி இருக்குல்ல இந்த கரண்டியை குடுத்துச்சு. இப்படி தூக்கி நல்ல பஞ்சா இருக்குது. இது வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உறப்பு இல்லாம தயாரிச்ச சட்னி. என்ன சொன்னா இந்த இட்லிக்கு வந்து தண்ணியா தான் சம்பல் அரைக்கணும். தோசைன்னு சொன்னா உள்ள சம்பல் அரைக்க நல்லா இருக்கு. நான் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன்னு பசிக்குது. பாருங்க இது வந்து சின்னாக்களுக்கு செய்த சட்னி. கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க பாருங்க. இட்லிய வரகு இட்லி எவ்வளோ பஞ்சா இருக்குண்டு. இந்த இட்லி வந்து நாங்கள் கிழமையிலேயோ கிழமையில 2 தரம் சாப்பிட்டோன்னு வந்து எங்களுக்கு டயபெட்டிக் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கும். இதை பார்ப்போம். இது உழைக்குது. எனக்கு உழைப்பு பிடிக்காது. ஆனால் இது நல்ல சூப்பராக இருக்கு. இந்த சம்பல் நல்லா இருக்கா. நல்ல பஞ்சாக இருக்குது. இட்லி பூ போல இருக்குதா. ஓகே பாய்.